சிட்டா பறந்து வந்துட்டாருப்பா சந்தோஷம். மாட்டி ஓடு. எது அது? இது மாதிரி இருக்கும். இதில் இது ஒரு மாடல். ஓகேப்பா, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பத்து நடம் மண்ணு பிடிச்சி கட்டணும். அதுதான் சரி, இந்த வண்டியில் மாட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. ஓடு ஓடு, மாட்டிட்டு ஓட்டு. அந்தான படா குட்டி. கலப்பையாத்த இங்கே விடாதரா, எட்ட விடலான்னு. தூக்கு தூக்கு தள்ளிக்கலாம். தூக்கு முட்டை தூக்கு. எறடா சந்தோஷம். அவர் போய் ஒரு துணி எடுத்துருவா. இது தோர்த்த ஒருத்தர் தொடச்சு விட. போதும், இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டு போடுறா. இன்னும் கொஞ்சம் இறக்குடா. ரொம்பவும் கீழே இருந்தாலும் பிரச்சனை, ரொம்பவும் மேலே இருந்தாலும் பிரச்சனை. இந்த கேட்டுகளை போடும் போது மட்டும் ப்ரோ என்றைக்குமே வந்து இந்த பொட்டியோட ஒண்டை வச்சு போடாதீங்க. ஒரு வரப்பில் பள்ளத்தில் இறங்கும் போது பிரச்சனை. அது வந்து பொட்டி வந்து மேலே அதில் இடிச்சுக்கணும் வச்சுக்கங்களே. அதே மாதிரி கையை ஃபுல் இறக்கமாக வச்சு கேட்டுகளை போடாதீங்க. போ, அவங்க வண்டி தொடச்சிட்டு போட்டுக்கு. அது இருக்கிறப்ப ஏறிக்கலாம். இது ரொம்ப கீழே இறங்கமாக இருந்தால் என்ன பண்ணோம்னா, ஏதாவது கீழே மண் பில்லு இருந்துச்சுன்னா அந்த பின்ன கழிச்சு விட்றோம், கை உளுந்து போயிடும். அதனால் வந்து என்றைக்குமே கை வந்து ஒரு லிமிட்டாக ஒரு கணக்குக்கு ஒரு முக்கால் அடி உயரமாக மேலே வர மாதிரி. இப்போ நம்ம வச்சுக்கிறோம்ல அதே மாதிரி, அதே இன்னும் ஒரு நூல் இறக்கமாக வைக்கணும். இறக்கமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இடஞ்சல் ஆகாதுன்னு வச்சுக்காங்களா. போதும் அப்படின்னு. சந்தோஷம் எப்படி தொடப்பாருன்னு பார்ப்போம். தொடக்கிறதுல கில்லாடியான் தொட 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 படிச்சு. எந்த ஏரிச்ச புள்ள அரிச்சா? எவ்வளோ? 35. 35 வச்சு என்னடா பண்ணுறது? தொடச்சு தொடச்சு. வண்டி வந்துட்டு கழிவு நம்மளை சொல்லு முதல்ல. எல்லா வண்டியும் ஒரு கழிவு கழிவு. அப்படியே தொடச்சு வெளியே தள்ளு மண்ணா. அப்படிதான் போ. அப்படி இன்னைக்கே லோடிங் போய் ஓட்டுறோம் நம்ம. மண்ணு பிடிச்சி ஓட்டுறோம். வேற மேலக்குதுரா. தொடச்சுட்டு தொடச்சுட்டு வரேன். டேய் போய் எடுத்துட்டு வரோம். போ பின்னாடி எடுத்துட்டு வேற அங்கே ஊட்டு விடுது. நம்பர் அண்ணா ₹600. பில் நோட் எடுத்து வந்துடுற போல. இது வரையா நானும் சுஜித்தும் பைக்கில் வரோம். நடா போடா. அந்த வண்டியில் இருக்கோம். சரி சொல்லிட்டு போட்டோம்.
இதான் பைக்கில் வந்தா இது ஒரு அவசரம்ண்ணா. விட்றா அவனுட்ட ரோட்டில் ஓட்டு, நம்ம தரத்த வாரில் குடுறா போட்டு. இல்லை அங்கே போய் கொடுத்துக்கலாம், நம்ம காட்டில் காட்டில் போய் கொடுத்துக்கலாம். ஐயில் போட்டு விட்றா, அப்போ தான் பயம் தெரியும். அப்படியே லோவில் தான் போட்டு பிடுங்குவார், ஐயில் போட மாட்டார். ஆ பள்ளத்தில் போய் வாங்கிக்கா. இன்னைக்கு தான் மொத மொதல் வண்டி கொடுக்குறான், ஓட்டுட்டோம் ஓட்டுனா தான் பயன் தெளிஞ்சிடும். நம்ம சந்தோஷம் போகிற மாதிரி போனால் நாளைக்கு கூட போய் சேர முடியாது. அப்படியேங்க அப்பா, என்ன ஒரு ஸ்பீடு, வாட அழுத்துறா. ஐயோ அப்பா உருட்டிட்டு வராம ப்ரோ. ஆ அது கூட குறைச்சல, வாங்கிக்கோ வாடா வெடுக்குன்னா. சரி இன்னைக்கு தான் மொதல் மொதல் வண்டி கொடுத்துக்குறோம், அப்புறம் அப்படி தான் ப்ரோ இருக்கும், பயமாக தானே இருக்கும், ஓட்ட ஓட்ட தானே பயம் தெரியும். ஆ போகலாம். இந்த பொட்டி ஒன் சைடாக போகுது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலான்னு பார்த்தா அதுக்கு என்னென்னா டைமே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. வேறு பொட்டி ஒன் சைடாக போகுது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்லிக்க முடியலன்னா ஆவே ஆகாது. அது இது மண்ணு ஓட்டுறாங்கனே தெரில ப்ரோ, நான் இதுவரெல்லாம் கேட்கவே இல்லை. இங்கே தான் ஓட்டவங்களுக்கு பயிர் வச்சுல பார்ப்போம். ஓகே ப்ரோ, அப்படியே வந்தாச்சு. என்ன வேலை தெரில, ஏதோ கல் ஒரு பத்து நடை வருமா, அதுதான் பிடிச்சி ஓட்டணும். பார்க்கலாம் ப்ரோ எந்த கல் என்னத்தை பிடிச்சி ஓட்டுறாங்கன்னு பார்ப்போம் ப்ரோ. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் கரை ஜல்லியில் அழிக்கிட்டு போய் அங்கே கடகாலுக்கோ எதுக்கோ மேடை கொசனை போட்டவங்களா தெரியுது. அது ஒரு நாலு நடை வருமா, இதை தான் டோசிங் கொண்டு போகணும் மாட்டு வீட்டில். பார்த்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, இறகுற கல்லெல்லாம் ரெண்டு போயிட்டானாலாம் அரிச்சிட்டு போயிட்டாங்க, நாங்கள் வரங்காட்டியெல்லாம் அரிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஓடுறக்கிற கல்லெல்லாம் வந்து உள்ளே தள்ளி விட்டு திரும்பியும் வந்து அப்புறம் லோடரில் வந்து வலிச்சிக்குவாங்க வச்சுக்கோங்களே. ஏன்னா இது வந்து அப்படியே வந்து நம்ம லோடரில் போட்டு தள்ளோம்னா வரப்பு போயிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம்னா, இது மாதிரி கல்லை வந்து பேக் பேக்கெட்டில் போட்டு உள்ளே போய் நடுவில் இழுத்து விட்ருமோ, இழுத்து விட்டுட்டு அப்புறமேட்டு நிறவணுமா இந்த பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இது யாரா பேக் பேக்கெட்டில் இந்த வேலை செய்யறது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு பேக்கெட்லேயே ஒண்டை பிடிச்சி ஓட்டுவாங்க. ஒண்டை பிடிச்சி ஓட்டினா என்ன பண்ணுவோம், காட்டு வரப்பு இதில் இந்த வரப்பெல்லாம் சேர்த்து தான் அறுத்துக்கிட்டு போவோம். அப்புறம் காட்டுக்காரருக்கும் நமக்கு தேவையில்லாத காட்டுக்காரருக்கும் காட்டுக்காரருக்கும் நம்ம சண்டையும் பிடிச்சி வச்சு போகிற மாதிரி இருக்கும். அதனால் இது என்னென்னு ஒரு காமன் நேரம் சேர்த்தி ஆகுமா, பேக் பேக்கெட்டில் போட்டு கல்லெல்லாம் வலிச்சு விட்டுட்டு அப்புறமேட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்தானியும் ஜல்லி இருக்க மாட்டேங்குது, எல்லா ஜல்லியும் பொறுக்கி அதில் குட்டாம் போட்டு ரெண்டு நடை ஆனால் அள்ளிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டாம் போட்டுக்கிறாங்க வச்சுக்கோங்களா. என்ன படம் பார்க்குறாங்கன்னு தெரியல. என்னடா சுந்த நல்ல படமாக பார்ப்பீங்களாட்டுக்குதா, ஏண்டா அந்த படம் பார்ப்பீங்களாட்டுக்குதா, நல்லா படம் பார்த்துட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும். வேறு வெச்ச கண்ணை வைக்காத படத்தை உத்து உத்து பார்க்குறேன். நான் வரும்போது ஏன் மினிமைஸ் பண்ணிட்டு வேற ஓப்பன் முடியாதா, அதை தூக்கி விட்டு கூட இருப்பேன் ஒரு செகண்டில், தூக்கி விட்டு கூட ஸ்லைடு எடுத்துருப்பேன். சரி சரி வேணாம், தொழில் கற்றுக்கிட்டா சரி, அதான் தொழில் கற்றுக்கிட்டா சரி. அது எப்படி நாங்கள் பிள்ளைய கொடுக்க கற்றுக்குவேன். கல்லெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை ப்ரோ, கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த கல் வேலை செய்யும் போதெல்லாம் கிட்ட நிற்கக்கூடாது. ஏன்னா கல்லில் பாம்பு பேலு பூச்சி எல்லாம் வந்து இந்த கல் சின்னக்குள்ளே தான் குழு குழுனு படுத்துக்கிட்டு இருக்கணும் வச்சுக்கோங்களேன். இதே பாருங்களை குழந்தைங்கள எட்டை எவ்வளோ தூரம் தள்ளி நிற்க வச்சுருக்கிறாங்கண்ணே. ஏன்னா ஒரு நேரம் போகல ஒரு நேரம் இருக்காது, இல்லை நாம் சேஃப்டியாக இருக்கிறது தானே பெட்ரு. இந்த கல்லுக்குள்ளாக இருந்தனால பாம்பு பூரி எது வேணாலும் பார்த்துருக்குறேன்.
அதனால் கல்லுவாரி செய்யும்போது அந்த குழந்தைங்களை வந்து வண்டிகிட்டே வைக்க சொல்ல மாட்டோம், நாங்களே உஷாராக இருக்கணும். ஒரு ஆகிட்ட அப்படி தான் என்ன ஆகி போச்சு, கல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு சாரை என்ன ஸ்பீடாக இருந்து உள்ளே வருங்கிறீங்க, அப்படியே ஒரு செகண்ட்லாம் ஆடி போயிட்டு அவசியம் நின்றுங்களாம். அதனால் வந்து கல் வேலை செய்யும் போது எந்த குழந்தைங்களையும் கிட்ட வைக்க வேணான்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. யார் எந்த ஜேசிபி ஓட்டினாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மண் வேலையில் வந்து எதையும் எதுவும் இருக்காது. கல் வேலையை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக பாம்பு தேல் பூரா எல்லாம் இருக்குது, அவ்வளோதான். அதில் கொஞ்சம் திட்டக்குது, அதெல்லாம் திட்டி எல்லாம் ஒரே குட்டானே போயிட்டு ஒரு நாலு நடை வந்தால் எல்லாம் கொண்டு போய் கொட்ட வேண்டியதான் ப்ரோ. கொட்டிட்டு இப்போ வேறு சைட்டு ஒன்று இருக்குதுன்னு இருக்கிறாங்க, பார்க்கலாம். அது லோடிங் வீடியோ தான், முடிஞ்சால் நான் இந்த வீடியோவோட அதை ஆட் பண்ணி போடுறேன், இல்லைனா அது அப்படியே கன்னி பார்ட் டூவாக மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. சந்தோஷம் சுஜிதம் என்ன தான் அப்படி செல்லு இருக்குதோ தெரில, செல்லுலையே பார்த்துட்டுருக்குறாங்க. ஏதாச்சும் பெரிய படம் ஏதாச்சும் பார்க்குறாங்களா இல்லைன்னு தெரில, ரெண்டு பேரும் வெச்ச கண்ணை வைக்காத ரெண்டு பேரும் பார்த்துட்டுருக்குறாங்க. பார்க்கட்டும் பார்க்கட்டும், ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாத பசங்க, பார்க்குறது ஒன்றும் தப்பு இல்லை, பார்க்கட்டும் பார்க்கட்டும். ஓகே ப்ரோ, பார்த்தீங்களா இது மாதிரி வந்து லோடருக்கு தகுந்த மாதிரி வந்து சென்டரில் தள்ளி விட்டுக்கிட்டே போயிட்டு திரும்பியும் வந்து பிரவேசம் வந்து அரிச்சுட்டு போய் குட்டாய் ஏற்றிட்டு திஞ்சி. இப்போ வந்து இது இன்னும் பாதி இருக்குது, அதையெல்லாம் ஒட்டுக்காக போட்டு தள்ள முடியாதுன்னு வச்சுக்காங்களா, அதனால் வந்து பாதி நிறவனத்தை மட்டும் கொண்டுட்டு போய் தள்ளி விட்டு அப்புறமேட்டுக்கு குட்டாமன்னு நினைக்கிறேன். ஏ அதை கொண்டுட்டு போயிரு, அதை கொண்டுட்டு போயிரு, போவான். ஓகே ப்ரோ, இது நிறைய நண்பர்கள் வந்து ஜேசிபியோட டயர் வீடியோங்கன்னு கேட்குறீங்க, அதை நைட்டில் வெடிச்சிது ப்ரோ, அதனால் அதையும் ஷூட் பண்ண முடில. அப்புறமேட்டு புது டயர் எடுத்து வந்து போடுது, அதுவும் நைட்டில், அதனால் வந்து அது வீடியோவுக்கே எடுக்க முடியல. பகலாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன், நைட் டைமாக இருந்ததுனால எடுத்து போட முடியலன்னு வச்சுக்காங்களா. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஜேசிபியில் வந்து இது வந்து அப்போலோ லைலான் டயர் எடுத்து போட்டுருது ப்ரோ. நிறையா பேர் சிஎட் எடுத்து போடுங்க இல்லைனா பிகேட் எடுத்து போடுங்க நல்லா இருக்குங்கிறீங்க, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டன் டயர் ப்ரோ. அது நாளைக்கு கிரோவனுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இதை எடுத்து போடுறேன். எங்கள் ஏரியாவில் எல்லாமே வந்து அப்போலோ பவரால் தான் யூஸ் எடுத்து போட்டுருக்கு, சரி அப்போலோ லைலாண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டயர் வந்து டயர் டீப்பு 74,000 எடுத்து ப்ரோ, 74,000, ஆட்டோ கொண்டு வரதுக்கு 1,000, திரும்பியும் பஞ்சர் கடைக்கு 1,000, கணக்குக்கு 76,000 வண்டியில் மாட்டும் போது 76,000 காலி ப்ரோ. அதே வண்டியில் இருந்த டயர் என்ன ஆகி போச்சுன்னா பட்டன்லாம் 20 பைசா இருந்துச்சு ப்ரோ. அது என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா வந்து டயர் வந்து 20 பைசா இருக்கும் போதே டயர் வந்து பிளாஸ்ட், அதாவது வெடிச்சு போச்சு ப்ரோ. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது போச்சு, நாங்களும் வந்து ஒரு பேட்ச் போட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணோம், ஆனால் வந்து அப்பயும் அது வேலைக்கு ஆகல, திரும்பி அந்த பேட்ச்லேயே வெடிச்சு போச்சு. அப்புறமேட்டு ஒத்தையில் டயர் கிடைக்குமான்னு பார்த்தா ஒத்தையில் வந்து 10,000 சொல்கிறாங்க 20 காசு, அதுவும் வந்து 4 வச்சு ஒரு சாண டயர், அதுவும் வாங்கி வெடிச்சு போயிட்டா எங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சரி இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான், சரி இது செட் ஆகாது, புதுசாக எடுத்து போட்டால் ஒரு 4-5 வருஷத்துக்கு கருப்பத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரோ. அப்புறம் எல்லாம் இருக்கிறதுலே சிஎட்டும் இதோட 10,000 கம்மி, பிகேட்டும் இதோட 10,000 கம்மி, அதெல்லாம் 63 சென்ட்ரதாக வருது. இதே கம்பெனியில் எடுத்தால் இன்னும் ரேட்டு கம்மியாக வருது. சரி அதனால தான் இது செட் ஆகாது, நம்ம அப்போலோ லைலானே எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை எடுத்து போட்டோம் ப்ரோ. ஏதோ இன்னொரு 3 வருஷம் கேரண்டி, அந்த பிரச்சனையும் இல்லை, டயரு கழட்ட தேவையில்ல. அதுக்கப்புறமேட்டு தான் ஏதாச்சும் தேஞ்சால் தான் பிரச்சனை வரும்னு வச்சுக்காங்களா. ஆனால் டயர் உக்காறதே இல்லை ப்ரோ, லைலான் டயர் அப்படி கல் மாதிரி நிற்கிது, கொஞ்சம் கூட பதியிற வேலையே இல்லை. அண்ணா வீடியோ கிடச்சிருந்தா நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க, வீடியோ கிடச்சிருந்தா பரவாயில்ல, வீடியோ தான் கிடைக்கலையே. ஏன்னா கரெக்டாக எப்படி சொல்கிறது, கரெக்டாக நைட் டைமும் வெடிச்சு போச்சு, வெடிச்சது வந்து நைட் டைம் இல்லை, சாயந்தரம் ஒரு ஈவினிங் 4 மணி இருக்கும், 4 நேரத்துக்கு ஆள் இல்லை. இதையும் தள்ளி விட்டுலாம்ல. ஓகே டேய் இன்னும் இருக்குதா, ஏன் என்ன வேலைக்குதா, ஓகே ஓகே ஓகே.
இந்த கல்லெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கொண்டு போய் குப்பை கொடி ஒன்றாம் ப்ரோ. அதில் வந்து மழை பெஞ்சால் தண்ணி தேங்கி நிற்கிதான். அதில் வந்து மழை தண்ணி தேங்கினா டெங்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு சுகாதார தரையிலிருந்து வந்து பொழுது நிற்க ராவடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாம். அதனால் வந்து ஒரு நாலு நட மூணு நட கல் இதை கொண்டு போய் அந்த குழியில் கூட்டி நேரி விட்றலாம், அப்புறமேட்டு எப்படி தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்காங்களே. அதனால் இதை தள்ளி விட்டு அதெல்லாம் இருக்கிற கல்லெல்லாம் பொறிக்கி போய் எங்கெல்லாம் கல் கிடக்கு, இதெல்லாம் வேஸ்ட்டு தான் தரத்தில் கிடக்குது, இதெல்லாம் பொறிக்கி போய் கொட்டி குழி நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பொறிக்கிட்டு வச்சுக்காங்களேன். வந்துடுவா சூடு. ஓகே நண்பா, ஒரு நட வந்தா நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். ஆ அவன் அப்புறம் சொரணிட்டு விட்டதெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு விட்டோம். ஏய் டோர் போடு இறங்கி. உள்ள இப்படி டோக்கர் விடு மாட்டு. டோர் மாட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஓகே நண்பா, அதுக்காட்டியும் வந்து டைம் ஆகுது, அழிப்பு வேறு சைடு போடணுமா. அதுக்காட்டி எங்களுக்கு ஒரு நடை போட்டுவிட்டா நான் போய் கொட்டிட்டு வருவேன், அப்புறம் அதுக்கு மேலே கிறங்கிற கல்லெல்லாம் வந்து அரிசி போட்டுக்கிட்டு இருக்கட்டும். யார் வேண்டாண்ணா, நான் போயிட்டு வரமுட்டோம். டேய் இப்படி நிறுத்துறா, இப்படி நிறுத்துறா திருப்பியே. டாப் போட்டு தள்ளிவிட போறான்டா. இல்ல அப்படி நிறுத்தினா டாப் இடிக்கும், அப்படியே பேச்சு போய்வோம். அது எத்தனை என்ன ஒரு பிரச்சனைனா, ஜேசிபியில் வந்து சுவிங்கம் பண்ணிக்கிட்டு போகும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும், இதாக இருந்தால் தேவையில்லை. அவ்வளோதானா, போதும் அவ்வளோதான், முடிச்சு ஆப்பும் பண்ணிவிட்டா நிறுத்த. அப்படியா, நீ பெரிய ஆள் தான், உண்டானா கொக்கானா. எங்கடா நாலு நட கூட வராதாட்டுக்கு சுண்ட. இன்னும் ரெண்டு நட கூட வராதாட்டுக்குதா, எத்தனை நட இருந்தா போதும். இன்னும் அங்கே இருக்குதா, எல்லாம் அழிப்பே உள்ள கொட்டிட்டு நப்பி போடுறீங்களா. சரி மேலே கொஞ்சம் மண்ணாக போட்டுக்காங்க. ஆ சரிங்கண்ணா. சரி குட்டை யாருக்கு தெரியும். சரி அங்கே ரோடு போய் தானே வரணும், இதுலேயே போயிடலாமா. ஆ அப்போ சரி சரி சரி, அப்போ சுண்டை எடுத்து போகலாம். போதும் போதும் போ, எல்லாம் காட்டில் கொட்டிட்டு போதும். இது மாதிரி போனாதான், எல்லாம் காட்டில் கொட்டும் அள்ளிக்கா. அப்படியா, ஆ கல்லுக்கிட்டு வரப்பானா. டே அந்த அதில் இருக்கியா, கல்லுக்கிட்டு வரப்பு இரு இரு, அதில் வரீங்கா கல்லுக்கிட்டு. ஆ வரலாம் வா. ஓகே போய் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கடா. இதில் இறங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, இறங்கணும்னா வச்சு கல்லுக்கிட்டு வரப்பு எல்லாம் கல் பிடுங்கும். மெயினாக வந்து நம்மளது டயர் ஏதோ கல்லில் வெட்டி போடும், எதுக்கு ஒம்பு அந்தானே தடை நல்லா இருக்குமோ அதை தடத்தில் போய்க்கலாமில்ல, எதுக்கு கல்லுக்கிட்டு விடணும். எப்படி நான் சொல்கிறது ரைட் தானே, எந்த குழி கொட்டுறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த இதுக்கு வந்து 150 ரூபா வாங்குவோம் ப்ரோ, எனது கல்லுலோடு கொஞ்சம் தூரமாக போகணும், அதனால் இதோட வாடகை வந்து நாங்கள் ஒரு 150 ரூபா ரேஞ்சு வாங்குவோம்.
ஜேசிபி வந்து அவர் கணக்கு தான் விடணும். ஏன்னா அங்கே டோசிங் பண்ணணும், தள்ளணும், பிடிக்கணும். அதனால் வந்து ஜேசிபி வந்து அவர் கணக்கு போட்டு வாங்கிக்குவோம் ப்ரோ. கல் தள்ளுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடக்கணக்கு போட்டு வாங்கிக்குவோம். சுஜித்து ஏதோ பரவாயில்ல, நேற்று இன்றைக்கி லீவு, அதனால் ஏதோ ரெண்டு நாள் பொழப்பு ஓடிக்கிறோம். சார் பேர் சார் பேசி விடுது அப்படியே பெரிய வண்டியாக இருந்தால் மட்டும் நோவாது ஏறிவிடுமா? இவ்வளோ லோடை வச்சுக்கிட்டு ஒரு மேடு ஏறும்போது கஷ்டப்பட்டு தான் ஏறும். பைசன் பைக் நீங்கள் போய் கழுவணும் ப்ரோ. பைசன் பைக் கழுவிட்டு அதில் மாட்டணும். இதில் வேறு டாப்பு கொஞ்சம் வெல்டு விட்டு போச்சு ப்ரோ. அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அதை வேறு வெல்டு வைக்கணும். லோடிங் ஓட்டுறதுனால டாப் வேறு விட்டு போயிருமான்னு பயந்து பயந்து ஓட்டுறதா இருக்குது ப்ரோ. போயிட்டே இருக்கிறாங்களா? இது 200 ரூபா கேட்கணும்னு நினைக்கிறேன். தூரமாக இருக்குது. நாங்கள் இன்னும் கொட்டுற இடத்த நாங்கள் பார்க்கவே இல்லை. அதனால் நமக்கு கொட்டுற இடம் எதுனே தெரில. பார்க்கலாம். இங்கே இவத்துல தான் சொன்னாங்க ஒரு குட்டை. போய் பார்க்கலாம் என்ன குட்டை, எப்படிப்பட்ட குட்டைன்னு போய் பார்த்தா தானே தெரியும் ப்ரோ. எங்கே இருக்கு இங்கதான் வரும் மாதிரி. எங்கண்ணா குழி? தண்ணி வேற விட்டுட்டு தான் நீ கூப்பிடுறீங்களா? தண்ணி விட்டுட்டாரு கூப்பிடுறேன். இறங்கி பேர் தான் தெரியல. ஓ 20 ரூபா அதனால ஏதாவது இறங்கல. இதே பாருங்கள் அப்புற மாதிரி போகுது. என்ன தெளிவா வரலாவா? வரலாவா? வரலாம். ஸ்டெடியாக வந்து அப்புறம் மாறி இப்படி போய்வா. ஆ போ 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 மாறியா 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 போலாம். இன்னும் கொஞ்சம் விடு. அவ்வளோதான், இனிமேல் இடிஞ்சு போயிடும். வேறு வேறு டோர் கழட்டணும். எது அண்ணா? இருந்தாலும் ஒரு முன்னாடி ஒரு பச்சை வசு இருக்குது, அதை எடுத்து போட்டுருங்க. அது கொஞ்சம் இன்னும் முன்னாடி போய் வரத்துக்கு இல்லாத இருக்குது. இதுதான் ப்ரோ, இது வந்து வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து இதில் கொசு அதிகமாக வரும். ஏ போது எட்ட வழி பேர் அப்படியே கழட்டிக்குவாங்க கூட. ஆ தூங்கலாடே. அதே இடம் நல்லா இருந்துச்சுன்னா இழுக்கலாம். இங்கே இழுத்துனா கீழே விழுந்து போயிடும், ஓடி போயிடும். தண்ணி மேலே மூஞ்சி மேலே அடிச்சு விடும். ஓடுறானதுக்கு சிட்டா பறந்துட்டானே. அந்த போய் போட்டுக்கலாம். காளி கொஞ்சம் நவுத்த டோர் போட்டலாம். போகு சரி போகேண்ணா. இப்போ பிடிக்கும்னா ஒரு 4-5 நடந்தால் போதுன்னு நினைக்கிறேன். போட்டு சந்தோஷ் சார் போலாமா? நான் முன்னாடி தர்றேன். நானும் இறங்க தான் நினச்சேன். ஆ போலாம் போலாம். இது சோப்பு 10 வருஷமா ஓட்டலையா, அதனால ஏதோ தண்ணி கட்டவும் இறங்கலாம். எல்லாம் தென்னை மரத்து வேற நம்பிக்கை வச்சுல. ஒரு 4 நடை கொட்டினோம்னா நம்பிக்கும்னா எது, அந்த காட்டு மட்டும் கொட்டினா போகும்ல? ஒரு 4 பொட்டி கொட்டினா போதும் நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். மழை பெய்யுமாண்ணா? என்ன என்ன 5 நாளைக்கு மழை இல்லைங்கிறாங்க. இப்போ எல்லாம் நாற்று விட்டு வச்சுக்கிறாங்க. மழை துளுத்தா தானே சேர் ஓட்டுவாங்க, எங்களுக்கு வேலை வரும். இப்போ பேயினோ பேதான் மேட்டுக்கு. ஆ
இல்லை எங்கே பெய்ய பெய்ய மாட்டேங்குது, இந்த காய்ச்சல் காயுது, அடமலை பிடிச்சிக்கிட்டு பெய்யும். இந்த வருஷம் என்னடானா ஃபஸ்ட்டு பேஞ்சது ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னமோ சேலு டெய்லியும், இப்போ என்னன்னா மழையே காணும். மழை பேஞ்சாலும் திட்டுறோம், பெயில்னாலும் திட்டுறோம், நம்மள என்ன தான் பண்ணுறது. இன்னையோட வந்து ப்ரோ நாலு அஞ்சு நாளாக லீவு ப்ரோ. இப்படி லீவு போட்டு என்ன பண்ணுறது, அதனால தான் இது செட் ஆகாது. அடிக்கடி லீவு போடுறேன்னா அப்புறம் சந்தோஷ் பையனை வர சொல்லி சரி இவன் பழ விட்டோம், வந்தால் கணக்கில் வச்சுக்கலாம் ப்ரோ, வல்லனா போயிட்டு போகிறான், அதுக்குன்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் விளையாட்டு புத்தி இருக்கலாம் தான், அதுக்குன்னு ஒரு தொழில் பழகிட்டா என்ன, வாரத்தில் நான் நாலு நாளாக லீவு கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஏதோ முடியாதனால அப்படின்னா பரவாயில்ல. டெய்லியும் வந்து மூணு நாள் லீவ் போட்டால் ரெண்டு நாள் லீவ் போட்டால் என்ன அர்த்தம்? ஆ போலாம். பாய்சன் பயிர் ரெடி பண்ணிட்டு வராது, இதில் மாட்டி ஓட்டுறதுனால டயர் தேய்மானத்தை பார்த்தா பயமாக இருக்குது ப்ரோ. பாய்சன் பயிர் வந்து சேத்துல ஒரு ஏழு மணி நேரம் தான் ஓட்டணும், அது என்ன கழுவு கூட முடியல. இன்றைக்கினாச்சும் அதை கழுவணும் ப்ரோ, கழுவுனா தான் நாளைக்கு ஏதோ ஒரு வேலை வெட்டி ஓட்ட முடியும். இல்லைனா வச்சுக்காங்க இதை தூக்கி தூக்கி ஓட்டணும். இது வேறு டாப் வேறு வீக்காக இருக்குது, இல்லைனா கூட பரவாயில்ல ஓட்டலாம் ஏதாச்சும் அப்படின்னு நினைக்கலாம். டாப் வீக்காக இருக்கிறதுனால கட்டாய் போயிருமான ஒரு பயம், ஏன்னா டாப்பில் வந்து நம்மளுக்கு செட்டு பாக்ஸு எல்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுல, அதனால் வந்து கட்டாயிருமோ அப்படின்னு பயம் ப்ரோ. பார்க்கலாம், அதுக்குன்னு அது நமக்கு வர்றது யாருக்கு வரப்போகுது, பக்கத்து வீட்டுக்காரம்ட்டுக்கா போயிடும் ஏ ப்ரோ. அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சுது. இது அறநாடா ஆனால் அள்ளி போட்டு அப்புறம் வேற எங்கேயும் கொஞ்சம் இருக்குது தான், அதுக்கு தான் போகணும் ப்ரோ. வண்டி வர மட்டும் வெயிட்டிங் தான். ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வரானுங்க, நான் போனால் போட்டு குளிக்க எடுத்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் போகலை. போனே கூட்டிகிட்டு வர்றது காமன் நேரம் ஆகுது, போய் சீக்கிரம் வாங்கடானா போயிட்டு காமன் நேரம் ஆகுது. இப்போ வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரெண்டு பேக் பைக்கில் வந்து அள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெண்டு பைக்கில் அழிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு பைக்கில் விட்டு குத்திட்டு வந்துட்டான். ஃப்ரெண்டு பைட்டில் எல்லாம் டக்கு டக்குன்னு லோடிங் ஆகும் ப்ரோ. ஆனால் என்னென்னா மண் பொது பொதுன்னு இருந்தால் தான் ஃப்ரெண்டு பைட்டில் கொத்தி விட்டால் மண் வந்து லோடிங் நல்லா ஆகும்னு வச்சுக்காங்களேன். இங்கே இருக்குடா வர நாலு போயிட்டான டக்குன்னு அள்ளி போட்டலாம், வேலை முடிஞ்சு போயிடும். அதான் அந்தான ஒரு நடை வருமா, இன்னொரு ரெண்டு நடை ப்ரோ அல்லனா வேலை முடிஞ்சுது. அள்ளி விட்டு ஜேசிபி போய் மட்டமாக அடிச்சுட்டு வந்துடுவோம்னு வச்சுக்காங்களா, அடிச்சு விட்டு அவ்வளோதான் கிளம்புறது. இன்னொரு சைடு ஏதாவது தறிப்பட்டையில் கொஞ்சம் வேலையும் அது ஒரு ரெண்டு நேரம் வரும், அதே இங்கே மண் பிடி கட்டணுமா. இன்னொரு பொட்டி வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எட்ட நிற்கிது, ஏரிமனை ஓட்ட ஓட்ட நெருக்கிட்டு அங்கேயே நிற்கிது, நீங்கள் எடுத்துகிட்டு வரல. ரெண்டு வண்டியும் தேவைப்படுற மாதிரி இருந்தால் போய் எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்காங்களா. பார்த்துக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுறது, போகணும்னா சந்தோஷம் இன்னும் ஓட்ட மாட்டான், நானும் சுஜித்தும் தான் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது ஒரு லோடு கூட வராதாட்டி, இதை அள்ளிட்டு பக்கத்தில் போய்தான் ஆகணும். அது நாலு மணிக்கு இதில் அதை எங்கடா அள்ளிட்டு போகிறேன், அதை அப்படியே தள்ளினோம்னா வச்சுக்காங்க அது என்ன பண்ணோம்னா இந்த தான் நவுந்துக்கிட்டு வரும். அதனால் மண்ணை உடச்சுட்டு அள்ளினோம்னா எல்லாம் பக்கெட்டில் ஏறிக்கணும் வச்சுக்காங்களே. வேறு ஓரளவு ஏறிச்சா இன்னொரு ஆகிட்டு அதே மாதிரி பண்ணி பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக எல்லா மண்ணும் ஏறிக்கும். எதுவும் அதையும் கொட்டி கொட்டினா முக்கால் நடை வந்துடும் நினைக்கிறேன்.
என்ன சொல்கிறான் கொஞ்சம் வண்டி விவசாயிக்கலாம். வண்டி நிறுத்தினா போதும்பா, அந்த செல்லை கையில் எடுத்து பிடிக்கிறானுங்க. என்ன தான் இருக்குமோ தெரில, வண்டி ஆஃப் பண்ணால் போதும் எடுத்து கையில் பிடிக்கிறானுங்க. எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறான்னு இங்கெல்லாம் நோட்டில், வண்டி நிறுத்தினா போதும் அடுத்த செகண்ட் செல்லை எடுத்து கையில் பிடிக்கிறானுங்க. முடியலை, செல்லு வந்ததுலேருந்து எல்லோரும் கொண்டு போயிட்டு உண்மையை சொல்ல போனேன். நாட்டில் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல்னு ஒன்று வந்திருக்கவே கூடாது. இந்த பழைய கீபேட் இருந்தால் துன்பமே இல்லை, தொழில் நடக்கும். இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் என்றைக்கு வந்துட்டு அன்னையோடு இந்த தொழில் எல்லா வயதும் தொழில் போச்சு. நிறையா பசங்கள் மொபைலாலேயே கெட்டு போகிறாங்க. 24 hours 10 நிமிஷம் டைம் கிடச்சா கூட மொபைல் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறாங்க. அது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக ஆகிப்போச்சு. அது உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்க ப்ரோ, தமிழில் சொல்லுங்கள். எல்லோரும் அப்படி தான், நீங்கள் மட்டும் ஓகேமானு கேட்குறீங்க, எல்லோரும் அப்படி தான். மொபைல் வந்து எல்லாம் சோம்பேறி ஆகி போயிட்டோம், இதுதான் உண்மை. இது உண்மையானனுக்கு அம்மையில சொல்லுங்க ப்ரோ, நானும் தெரிஞ்சுக்கிறேன், உண்மைன்னு தான் நினைக்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இல்லை ப்ரோ, நானும் அப்படிலாம் இல்லை, மொபைல் நான் கண்டிப்பாக கூட பார்த்ததில்ல. நான் இது வரலாம் கீபேடு மொபைல் தான், கீபேடு மொபைல் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வச்சுக்க முடியாது. இது மாதிரி யாரார் ரத்த ஒரு காமனாக சும்மா இருந்தால் உடனே மொபைல் பார்க்க சொல்லுது, சார்ஜ் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிக்குது அப்படின்னு யார் யார் சொல்கிறீங்க? அந்த நம்பர்லாம் கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட் வந்து ஒரு மெசேஜ் கட்டிவிட்டு போவோம் ப்ரோ, நானும் பார்க்குறேன். அவ்வளோதான், இது 3/4 வந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்னும் மீதி 6 நாளைக்கு என்ன பண்ணுறது, மண்ணுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. அவ்வளோதான், 4 கண்ணையும் தள்ளிவிட்டேன். அப்படியே போவேன், பாடி மட்டும் வரும். அப்புறம் 1 நாள் அங்கே கொஞ்சம் கல்லுக்கு தான் அல்றாங்களாம். அவர் வேறு கல் தட்டலுங்கிறது ஒரு கல்லில் விட மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பொறுக்கி கொடுத்துக்கிறார் காட்டுக்கல் காட்டுக்காரர். எதுக்குன்னா அதை பொறுக்கடை விட்டுனாங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாரு, எனக்கு அங்கே கல் பத்தா தம்பி, அதனால் வந்து நான் இருக்கிற கல்லாம் சுத்தமாக பொறுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. சந்தோஷ ஏன் இறங்கி வந்துட்டே சரி, அந்த அண்ணன் வேறு வேலை நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு பாராட்டுக்குது. வண்டியை உனக்கு நிறுத்தினா போதும் செல்லாம் நோண்டி தள்ளுறாரு. உனக்குன்னு டைம் கிடச்சிங்கன்னா பப்ஜி பப்ஜின்னு பப்ஜிலே போயிடுற. ஃப்ரீ ஃபயரா? பப்ஜி தான் நாட்டிலேருந்து முடிச்சிட்டாங்க, ஃப்ரீ ஃபயர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்து ஃப்ரீ ஃபயர் தான் பெஸ்ட்டு. ஆ ஓஹோ, இந்தியாவா இந்தியாவா? இங்கே வேலை செய்கிறப்ப ஃப்ரீ ஃபயரு இந்த விளையாட்டுக்கெலாம் போகவே கூடாது. அந்தமாக தொழில் கற்றுக்குறோமா அதிலே டார்கெட் இருக்கணும், சரிதா? எதாக இருந்தாலும் நைட்டு போய் படுத்துக்கிட்டு பார்க்கணுங்க. வண்டி ஓட்டினா எப்படி ஓட்டுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நோட்டை விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். சும்மா ஆமாம், சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு கூட. வண்டி வந்து ஓட்டினா ஒரு 2 மாதம் வண்டி ஓட்டினாலும் அப்புறமேட்டு சம்பளம் ஏதோ 150 வாங்குற மாதிரி பார்க்கணும். சும்மா வண்டியில் உட்காந்து வண்டி மக்காட்டு தேடிட்டு போகலான்னு நினச்சிட்டு அவ்வளோதான். இருந்தால் அவனுக்கு கூட ஓட்டோம், கொஞ்சம் வேகமாக வர சொல்ல, அப்போ தான் பயந்து அழியும். ஓகே ப்ரோ, அது கொடுத்தா வந்து லோ ஃபஸ்ட்டு லோ செகண்டில் தான் வரான் சந்தோஷ். அப்படி அவ்வளோ பூச்சி மாதிரிலாம் உருண்டுட்டு வந்தாலும் பயந்து அழியாது ப்ரோ. கொஞ்சம் வண்டி வெட்டுக்கணும் போனால் தான் வந்து பயந்து அழியும். அதனால தான் வரும்போது வண்டி வேகமாக கூடுறா, லோ 1 லோ 2லாம் போடாத, ஹை போஸ்ட்லேயே வர சொல்லு, அப்போ தான் வந்து பயந்தெளியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. அதுக்காட்டி இவங்க என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க, 5-6 கல் கிடச்சி அது பக்கெட்டுக்கு வரல, அதனால் வந்து மண்ணை நோண்டி மேலே போட்டுட்டு இந்த கல்லெல்லாம் குழியில் போட்டு குழியில் போட்டு இந்த மண்ணை அடிச்சு விட்ருவாங்க. பிளான் பார்த்தீங்களா எவ்வளோ திட்டத்தனமாக இருக்கிறாங்க. இந்த கல்லெல்லாம் இப்போ குழியில் போட்டுருவாங்க. எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் இப்படி தான் ப்ரோ பிளானு. காட்டில் கல் இருந்துச்சுன்னா நல்லா எந்த இடத்துல மண் வருதோ அந்த இடத்துல நல்லா ஆழமாக குழி எடுத்து வந்த கல் அந்த குழியில் போட்டு மூடிட்டு மண்ணை ஏகத்துக்கு அடிச்சு விட்ருவாங்க. ஒரே கல் 2 மாங்க மாதிரி காடும் உயரத்துக்கு உயரமான மாதிரி, கல்லும் மறைஞ்ச மாதிரி இருக்கும், ஏழையும் முடிஞ்ச மாதிரி. அது மாதிரி இவங்களும் அப்படி தான், 4 கல் இருந்தது அதை இந்த குழி தோண்டி கல்ல குழிகளை போட்டு மூடிட்டு மேலே மண்ணை பரவலாக பட்டமாக அடிச்சு விட்ருவாங்கன்னு வச்சுக்காங்களே. அதுதான் பண்ணுறேன், தெரியுதா இல்லையா உங்களுக்கு?
தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழியில் போட்டு கள்ள முடித்து இந்த மண்ணை அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா தானே தானவா கூடி போக. அட அந்த தடத்துல வரவே முடியல. இப்ப எல்லாம் நீ கூட கள்ள கொட்டி சுத்தம் பண்ணிட்டியா? அப்புறம் என்ன அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அது ஏன் நெய்யில் இருந்தாப்புல இப்போ வேறு எல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது. அப்புறம் இவ்வளோ கல் இருக்குது இல்லை? ஆமாம் ஆமாம். இன்னும் அங்கங்கே கல் இருக்குது, வேப்ப மரத்துக்கிட்ட. சொல்லு விஜய், நானா ஜேசி போடிட்டு இருக்குது சொல்ல. எது அந்த யூனிகானா? யூனிகான் வந்து 1:40 வருது. இங்கே ஆர்டிஎம்டியில் ஓனர் ஷோரூம் இருக்குதுல்ல, அதில் ஒரு கொட்டேஷனுக்கு வாங்க. யூனிகான் கொட்டேஷன் மட்டும் ஒன்று வாங்க. பணம் வாங்கம்மா. ஆ கொஞ்சம் கட் பண்ணி போடுவேன். அது அப்படி விட்டால் தான் ரோட்டில் விட முடியாது ப்ரோ. இது மாதிரி வந்து மண்ணுக்கட்டில் விட்டால் தான் ட்ரைனிங் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் கோகுலுக்கும் பார்த்து பார்த்து பழகிவிட்டேன். அவன் என்னடானா, அறத்தரம் பழகினதும் லீவு போடுறது என்ன, சம்பளம் எதிர்பார்க்குறது என்ன, எல்லாம் எதிர்பார்க்கலாம் ப்ரோ. நான் யாருமே வந்து இன்றைக்கி செய்கிற கூலி யாருமே சும்மா வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு போக முடியாது. அதுக்குன்னு என்ன, வாரத்தில் 4 நாள் 2 நாளைக்கு வந்தால் என்ன அர்த்தம்? அவன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போனா இதுவே ஒரு எந்த கம் வேலையாக இருந்தாலும் அமைச்சு வந்துட்டு போயிட்டு போகிறது விடுவாங்களா? இப்பொழுது இன்றைக்கி லீவு போட்டால் வந்து நீ வேணாண்டா என் வேலைக்கே வேணாம், நான் வேற வேலை வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. வச்சு தான் வச்சுட்டு போகிறாங்க. போய் போனால் போயிட்டு போகிறான். இப்போ நம்ம கிட்ட வேலை செய்ய முடியல, எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. நான் அந்தளவுக்கு ஜாலியாக ஃப்ரீடம் கொடுத்து வச்சுக்கிறேன். அதனால் இவன் மூணும் போல விட்டோம். வந்தால் வரட்டும், கோகுலம் வந்தால் நான் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். வந்தால் வரட்டும், லீவு போட்டால் போட்டு போ. ரெண்டு பேர் இப்போ இவனுக்கும் ட்ரைனிங் கொடுத்தா ரெண்டு பேர், ஒருத்தவங்களால ஒருத்தர் பாம் பாருங்க. எப்படா இது ஓட்டணும்? எது வண்டி ஆப் ஆகுது? இன்னொரு நாள் வண்டி ஆப் ஆச்சுன்னா வச்சுக்கா. பேசிக்கிறேன் மூணையும் மூட்டோட அறுத்தஞ்சு போடுறேன். அப்புறம் எப்படி பண்ணுவீன்னு பார்க்குறேன். கிளச் எது பிரேக் எதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். முதல்ல மண்டையில் ஏற்று. ஆ அதெல்லாம் விவரமாக இருந்தது என்ன பண்ணுறது? பிரேக் முதல்ல கிளச் அழுத்தி சே கிளச்சுக்கு முதல்ல பிரேக் அழுத்துனா என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அதுதான் மெயினாக மண்டையில் ஏறணும். அப்படியே வண்டி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ள காட்டுக்கு விட்டுக்கலாம். இங்கே எங்கே ஜேசிபி அங்கே நிறுத்துறது, எங்கே அள்ளி போடுறது, அந்த நிறுத்தினா அப்படியே அள்ளி அந்த போட்டு அள்ளி போட்டுக்கலாம். கல்ல அது கேட்டியா ஒரு எடுத்து போடுறாப்புல இருக்கிறது கல்ல. ஓ அதெல்லாம் வண்டியில் எடுத்து போட்டால் ஊர் விட்டு நேரம் ஆகும். அதெல்லாம் ஒவ்வொன்றா வண்டி நவுத்து நவுத்தி போறிக்கு போகிறதுக்கு அப்புறம் மண் வெலை போட்டு வாங்கி கொட்டிவிடுவா. Beep, 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 beep.
அண்ணா கோபுரம் பாரு. கும்பர் நாலு மண்ணை வச்சுட்டு என்ன மாதிரி டிங்கி டிங்கி டிங்கினு ஆடிக்கிறானுங்க. ஒரு கட்டக்குது அப்படியும் ப்ரோ நாலு நடை மண்ணை ஓட்டிட்டு வேற ஒரு தறிப்பட்டில் அரிஞ்சுட்டு வேலை போய் செய்யணும் அப்படின்னா இங்கே பார்த்தா கட்டையை பிடிங்கிட்டு இருக்கிறான். என்னால் கட்டையை பிடிங்கிட்டு போவான்னு தெரில. கட்டையை பிடிங்கிட்டு எல்லாம் வெறும் ஜல்லியாக தான் இருக்குது. ஜல்லியில் ஒரு நடை வரும் ஆனால் வெறும் கட்டையாகுது. என்ன மரத்து கட்டையாக தெரில. வண்டியே டான்ஸ் ஆடுதுனா பார்த்துக்காங்க அவ்வளோ டைட்டாகுது. இதா வண்டி எப்படி அடிக்கிறேன்னு. ஆனால் அங்கே கட்டா வந்துருச்சு. இதுக்கு காஞ்சி போன மரம் அதே கட்டை வர மாட்டேங்குதுன்னா பாருங்கள். இப்போத்த நேரத்தில் மரம் இல்லை பழைய மரம் காஞ்சி போன மரம் எவ்வளோ ட்ரையாக காஞ்சி கிடையாது. இப்போ இந்த ஜல்லியெல்லாம் அள்ளி போட்டுற வழி தான் நல்ல செம்மண்ணுக்கு அவ்வளோ அவ்வளோதான். அந்த கட்டையை தள்ளிட்டு மண் அள்ளி போடு சாமி தயிக்கிறோம். அந்த தறிப்பட்டு வேறு போகணும். இருக்கிறானா இல்லையா ஊரில்? போட குட்டி தான் போடும், முட்டை போடாது. ஓகே ப்ரோ. அஜித் என்னன்னு தெரில. ரொம்ப பேலர் வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆட்டுது ப்ரோ. அதனால் வந்து அஜித் வந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. ஆறு நாள் ஆகி போச்சு. நல்லா சீசன் டைம்ங்கிறதுனால நல்லா பேலரு கட்டர் பேர்லாம் இங்கே இருக்குதா அது அதிகமாக ஓடுதுன்னு வச்சுக்காங்களேன். பூரா நல்லா அந்த காட்டிலேருந்து அள்ளி கொட்டின கல் தானே நல்லா ஏகப்பட்ட கல் இருக்குதுப்பா. கல் பொறுக்குன்னா இன்னும் நாலு நட கல். இந்த தலைவரம் பொறுக்குனா இன்னும் நாலு நட கல் வர மாட்டேங்குதுல. இப்போ யார் கல் பொறுக்குறோம் நம்ம? காலில் இடிக்கிற கல்லில் கூட நம்மளால் பொறுக்க முடியல. குமிஞ்சு எவ்வளோலாம் பார்க்க மாதிரி பொறுக்கி சட்டி போட்டு அள்ளியிருந்து கொட்டிருக்கிறாங்க. நாம் எந்த கல் கொண்டாந்து கொட்ட போகிறோம்? வண்டியில் அள்ள முடியுமான்னு தான் காப்போம். வந்துருச்சு வந்துருச்சு வந்துடும். இன்னும் நாலு நிமிஷத்தில் யாரோ வந்து நம்ம ஊரில் போட்டுருவாங்க. இப்பயே வந்துருச்சு கல் ஜல்லிக்கிற சலடம். வெள்ளம் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்ல. அதில் என்ன லாபமாக வருது? நட்டாவாத வெள்ளம் பண்ணிட்டு பெரிய விஜயமாகுது இன்னைக்கு. அந்த பெரிய கலை தூக்கி போட்டு போகட்டும். ஏன்னா அது வேணாமா? வேணும் வேணுமா? சரி சரி அப்போ சரி. அட இதை அப்படியே எடுத்துட்டு ஆனால் ஒரு நாளைக்கு கழுவி கட்டி விட்றீங்களா? பாஞ்சு அடி தாடமா இது. இதெல்லாம் வந்து இந்த கல்லெல்லாம் பொறி கொட்டி வச்சுக்கிறது அந்த காலத்து பெரிய பொறி கொட்டி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு யார் இப்போ தாலும் யார் யார் காட்டில் வந்து சுத்தமாக கல் பொறி எல்லாம் பண்ணுறாங்க? கல் பொறுக்கிறது கூட வந்து மிஷின் இருக்குதான்னு கேட்குறாங்க. அந்தளவு நாடு முன்னேற்றத்தில் போயிட்டுருக்குது. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் 20-30 வருஷம் முன்னாடி பெரிய பொறிக்கு காட்டில் இருக்கிற கல்லெல்லாம் பொறிக்கி குட்டாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி நாம் அந்த காடை சுத்தமாகிற காட்டை கூட நம்ம வெள்ளாம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்காங்களே. அந்த நிலமை போயிட்டுருக்கு. எல்லாம் வெறும் ஜல்லி தான். எல்லாம் காட்டிலேருந்து பொறுக்கி குட்டாம் போட்டது தான். இன்றைக்கி வந்து திரு மண் நடை 2000 ரூபாய்க்கு விற்கிது. அதுங்க அது அந்த காசுக்கு அடியில் கொண்டு போய் கல்லை கொட்டி மேலே ஒரு நேரம் மண்ணை கொட்டி நிறைய விட்டுடலாம், சீன்றமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு 2 பைட் அள்ளி போட்டால் கோணி கொட்டி போட்டால் அப்போ ஒரு நேரம் மண் அள்ளி போட்டு கொண்டுட்டு போயிட்டே. பெரிய கல்லாம் வந்து இங்கே கடகால் கட்டணுமா ப்ரோ? அதனால் சின்ன கல்லை மட்டும் அள்ளிட்டு போகிறது அப்படின்னு வச்சுக்காங்களேன். அதனால இது வந்து தடம் பாஞ்சிட்டு தடமா அப்போ தடம் கரெக்டாக இருக்குதா என்னன்னு அளந்து பார்க்குறாரு.
பாஞ்சு அடி இருக்குதா? மேலே அரை அடி இருக்குமா? ஆ, 1.5 அடி இருக்குது. அதான் வேப்பமரத்தோடு இருக்குது. ஒரு பாம்பு அடி போடு 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 நல்ல பாம்பு நல்ல பாம்பு பாம்பு ஆ ஆ நல்ல பாம்பு குட்டிதான் போடணும். இது அதா நல்ல பாம்பு. அதுதான் நீ இருக்கடா என்ன பயப்படுத்துறாடே. ஆனா கல்லு கல்லாங்குத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இருக்கும். ஆ, கல்லாங்குத்தி இருந்தா பாம்பு குட்டி இல்லாத எல்லா இடம் இது இல்லை. பாம்பு தேள் பூரா ஏப்ப இதெல்லாம் கல்லுக்கு நல்லா குழுகுளும் இருக்குது இல்லை உள்ள நைட்ல. இல்லை நல்ல பாம்பு மேலே பராம இருந்துச்சு. அது குச்சிடா. இது பாம்பு ஒவ்வொரு இடத்துலலாம் குட்டானா இருக்கும். இது வந்து இதெல்லாம் வந்து நல்ல பாம்பு தாய் பாம்பு இது தப்பிச்சு குட்டிங்க. இது ஆனா இது போட்டுச்சுனாவே போதும்னா. இது போதும் ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு. ஏன்னா குட்டி முட்டையில இருந்து வெளியே வந்த குட்டி விஷத்தோடு தானே வருமா? அப்புறம் இதெல்லாம் வந்து குட்டி போட்டு எப்படி ஒரு 10 நாளைக்கு மேல இருக்கும். ஏ, கொடை கொட்டலாமா? ஆ, டே எடுங்க கொடி. வரும்போது வேகமாக ஓடிட்டு வர. ஆளையும் தண்ணையும் பாரு, நாளைக்கு போய் முடி வெட்டாது இருப்பாயின பாரு. ஏ, சாமி கூப்பிட்டுட்டானோ. இனிமேல் நம்ம முடியை பற்றி பேசுறதுக்கு இல்லை. சரிறாப்பா, வேற யாருந்தா கூட பரவாயில்ல. சந்தோஷம் எங்கேயோ சாமி முடி விட்டுட்டானோ, அதனால் நாம் முடியை பற்றி பேசக்கூடாது. இப்போ என்னதான் இருந்தாலும் சாமிக்கு நேந்தி விட்டுருக்கிற போத நாம் வந்து அது தப்பாக சொல்லக்கூடாது. இல்லைன்னா தலை வெட்டானா தலையான கரடி மாதிரி வச்சுக்கிற வெட்ட சொல்லலாம். அவன் சாமிக்கு வேண்டியிருக்கிறவன் போது நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லை. அது பாரு, இப்போ போகிற வேகத்துலேயே பாதி கல் கொட்டி போயிடும்டா. டே, சின்ன வண்டி கொடுக்கணும்டா, அப்போ தானே கம்முன்னு ஓட்டுவீங்க. பெரிய வண்டி கொடுத்தா அப்படியே டாப் அண்ட் டாப்லேயே போகிறது. ஓட்டிப்பிட்டான் அவன் உட்காந்துருக்குறேன். ஓகே ப்ரோ, இப்போ அவ்வளோ இந்த கல்லை நிறைய விட்டுட்டு ஒரு நடை மண்ணை இங்கே காட்டில் ஒரு மூலையை அழிக்கிட்டு போய் அது ஃபஸ்ட்டு அந்த கல்லெல்லாம் மட்டமாக அடிச்சு விட்டுட்டு அப்புறம் வண்டியில் பிடிச்சிட்டு போன கல்ல மண்ணை வந்து கடைசி நிறைய விட்டலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. அவ்வளோதான், நம்ம வரமுட்டு வெயிட் பண்ணுவோம். எங்கவே உட்கார முடியல ப்ரோ. எங்கே பார்த்தாலும் இங்கே வெறும் எறும்பாக இருக்குது, சுள்ளெறும்பாக இருக்குது. உட்கார்றது கூட இல்லை. அவ்வளோதான், இது அப்படியே எழுத்துட்டு இதெல்லாம் ஓரம் கட்டி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு நேரம் மண்ணை அடிக்கிட்டு போயிட்டே வேண்டிதான். ஓகே ப்ரோ, அதுக்காண்டி அவன் தான் தண்ணி குடிக்கலாம்னு போனேன். அதுக்காண்டி வந்து மண் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் மண் அள்ளிக்கிட்டு அப்படியே டோசிங் பண்ணி விட்டுருவோன்னு வச்சுக்காங்களே. இவ்வளோதான் ஆழமானா? ஒரு அடி தான் இருக்க மாட்டேங்குது சொன்ன மாதிரி. ஏ, தண்ணிக்குதா? தண்ணி இருக்குதா கொட்டையே? தண்ணி ஒரு பாட்டில் வாங்க, அந்த கொட்டையில் பாட்டில் எங்க? சரி விட, இவங்க வீட்டில் வாங்கிக்கலாம். இங்கே வீட்டில் வாங்கிக்கலாம். இங்கே ஓட்டையை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏ, நல்லா வெளிநாட்டு வேலையில் இருக்கிறாங்களா? ஏறி விடுங்க, இன்னொரு 2 நிமிஷம். இது அப்படியே ஒரு சரி சொரண்டி உள்ளே தள்ளி விட்டு போயிடலாம்.
ஓகே ப்ரோ இது, ஏன்னா அங்கே கொண்டு கல் கொட்டுற முடியல, அந்த கல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வரலாம் கிடக்கும், அதனால் கல்லை மட்டமாக நிறையிட்டு இந்த மண்ணை கொட்டி அடிச்சு விட்டுலான்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் டார்கெட்டு எங்கள் பிளான். எப்படி இந்த பெட்டாடு நல்லா இருக்குதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மாதிரி உங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவீங்களா என்னன்னு கொஞ்சம் கமெண்ட்ல போட்டுவிடுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அப்போ ஏதாவது குழந்தை குட்டிங்களா இருக்குது, இப்படி பண்ணிவிட்டால் மண்ணாக போயிடும், எதுவுமே பிரச்சனை வராது, பாம்பு பூச்சி எதுவுமே போய் குடியிருக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ இதை அள்ளிவிட்டு இந்த வாணியை வந்து திரும்பியும் வந்து அடைச்சிட்டோம் வச்சுக்காங்களே, இதோட மாதிரி அடைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. மண்ணு காஞ்சி போச்சு, 10 நாள் தான் மழை பெய்யல, அதுக்காட்டி மண் எப்படி காஞ்சி போச்சு பாருங்களேன், கல் மாதிரி காஞ்சி போச்சு. அந்தான போய் நில்ல, இவன் அடிச்சு விட்டான். ஆ இதுக்கு மேல வேணா நீங்க வேணா அலையில் நின்னுக்காங்க, அள்ளி போட்டுக்கலாம். ஓ வாங்கி விட்டியா, அது மாதிரி போய் சந்தோஷம் தண்ணி வேண்டாம், அங்கிருந்தா வரணும், அப்படிதான் கொண்டாடணும். அந்த மேட்டு மண்ணை எங்க ரூபாய் விட்டு தள்ளுறது, தண்ணி தேவை வந்து போச்சான், நான் தான் தண்ணி கேட்டேன், இப்போ எல்லாத்தையும் தண்ணி தேவை வந்து போச்சான். எப்படி மண்ணே அள்ளுன்னு தெரியாத மாதிரி மறைச்சாச்சா, அவ்வளோதான். ஒரு பைட்டு அள்ளி கொண்டாந்து கொட்டிப்பிடு, ஆ அள்ளி கொண்டாந்து கொட்டிப்பிடலாம், ஏன்னா திறப்ப முடியாது. எடுத்துட்டு மூளை மேடு ஒரு ரெண்டு மண் அள்ளிக்கிட்டு இருந்த மாதிரியே போட்டு மட்டாச்சு விட்டாச்சு. ஆ அப்படியே
காயமாகவும் மேலால் சொரணும். அதே அடியில் நல்ல மண்ணாக இருக்குதுல்ல, அதுக்கோசரம் இந்த மண்ணெல்லாம் உடனே கொட்டினா மழை பெஞ்சா வரதான் இருக்குல்ல, அதுக்கோசரம் ஓகே ப்ரோ. அவ்வளோதான் பாருங்க, கூலி அழிப்பு எப்படி மேக்கப் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு நிதி நிறைய விட்டா நீட்டாக இருக்குமில்ல. ஒவ்வொரு வண்டிக்காரனும் அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. ஒரு தட்டு தட்டி விட்டா பார்த்தா நாளைக்கு உழவு ஓட்டினா காடு. ஆ இப்போ அந்த இடத்துல திட்டா இருந்துச்சுன்னா 4 நாளைக்கு மழைலாம் ஊருக்கு முன்னாடி காஞ்சி போயிடும். ஒரு நடம் ஏ அப்படியே போயிடலாம்ல, பைக் எடுத்து வந்தா அப்படியே போயிடலாம்ல. ஆ அப்படியே நீ பட்டை கொடுத்துரு. ஆ பட்டை கொடுத்து. ஏ போடா டேய், இது ஜேஜி போட்டு. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ஜல்லி அடிச்சு விட்டுட்டேன். அடுத்தது கள்ளக்கொண்டே கொட்ட வேண்டியதான் ப்ரோ. ஜல்லி அடிச்சு விட்டு அப்புறமேட்டு மண்ணை கொட்டி நிறைய விட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து குழியை நிறைய விட்டு அப்புறமேட்டு இந்த மேலே அந்த மண்ணை கொட்டிக்கலான்னு ஐடியா. இப்போ இந்த கல்லெல்லாம் நிறைய போகிறோம். இப்போ இந்த தண்ணியில் மட்டமாக நிறைய விட்டு அதுக்கப்புறமேட்டு மண்ணை கொட்டி அடிச்சு விட்டால் சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போதும் போதுண்ணா, இதை கொட்டினா குழி மேலே வந்துடாது. புளிய அசால்ட்டு இந்த இடம் மேடவே ஆகி போயிருன்னு நினைக்கிறேன். ஆ ஆ அது உள்ள போட்டீங்கன்னா நாளைக்கு இத்து போச்சுன்னா பள்ளம் அவ்வளோ அதெல்லாம் நெருப்பு வச்சு விடுங்க. ஆ வெளியே என்ன இழுத்து விடுங்க. ஃபஸ்ட்டு உடச்சு விட்டோம், உடச்சு விட்டோம், அப்புறம் தள்ளிக்கலாம். ஆ தள்ளி விடலாம், ஏன்னா அதெல்லாம் இனிமேல் அள்ளி இங்கே தான் போட்டான். ஆ அப்படி எப்படின்னா மேலே மண்ணாக போயிருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏகதும் இதை கிளீனாக மட்டமாக அடிச்சு விட்டு அதுக்கு மேலே மண்ணு. ஆமாம் அப்புறமேட்டு தான் இல்லைன்னா எடுத்துருவோம், எல்லோரும் இங்கேயே குடிச்சிக்கலாம். இல்லை இல்லை மட்டை வராது விடுங்க. ஆ ஆ மேலே போவோம், மேலே போவோம். இந்தாரு எடுத்துட்டு வாங்க. ஆ ஓகே ப்ரோ, இந்த கல்லை வந்து இந்த தண்ணியில் கொட்டி மட்டமாக அடிச்சு விட்டுது. அப்புறம் டிராக்டரில் ஒரு நேரம் பண்ண உடனே அதை கொட்டி மேலே அடிச்சு விட்டால் வேலை முடிஞ்சது. இது ஃபஸ்ட்டு கொப்பூலியாக இருந்துச்சு, அதில் வந்து யாரும் இறங்கி மண்ணெல்லாம் மாட்டே குப்பை எல்லாம் மாட்டிக்கிறாங்களோ அதனால் இது க்ளோஸ் பண்ணிட்டு மேலே குப்பை கொட்டிக்கிட்டாங்க. இதனால் இதை க்ளோஸ் பண்ணுறாங்க. இது இப்போ இந்த டெங்கு ப்ராப்ளம் வந்தால் சுகாதாரிலேருந்து வந்து தண்ணி நிகழ்ந்து திட்டுறாங்களாம், அதுக்கோசரம் இதை கொட்டி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை ப்ரோ.
போயிட்டு ஒரு வழியாக குட்டுறந்த இடமே தெரியாது பாருங்க. எல்லாம் நிறைய விட்டாச்சு. இப்போ மண்ணை கொட்டி ஒரு அடி அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, எப்படி வந்து கொசு மொட்டு போடும். ஆ, அதை மட்டும் லைட்டாக அடிச்சு விட போதும். இப்போ நம்ம மேலே மண்ணை கொட்டி ஒரே அடிச்சுட்டா வேலை முடிஞ்சது ப்ரோ. நம்ம வேலை முடிஞ்சிடும். அந்த ஓரம் இருக்குது பாரு. ஆ, அல்லையா போ தலைவல. ஏன் சொல்லுச்சா? யா ஓகே ப்ரோ, அவ்வளோ தான். அடிச்சுட்டாச்சு பாருங்க. ஏன்னா அடிச்சுட்டாச்சா? அடுத்தது டிராக்டர் ரிவர்ஸில் வந்து மண்ணை கொட்டி போய் திரும்பி ஒரு ரோடு உடச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு ப்ரோ. அடுத்தது ஸ்விட்ச் எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறாரு. சரி உடனே உடனே, ஏன்னா இல்லைன்னா போயிட்டு விடுங்கண்ணா. சார் இங்கடா அவனை எடுத்தார சொல்கிறா. ஆ ஓகே ப்ரோ, அவ்வளோதான். மண்ணை கொட்டி அடிச்சு விட்டா இந்த சைட் வேலை முடிஞ்சது ப்ரோ. ஓவர். ஓகே ப்ரோ, நம்ம வேலை பிடிச்சிருக்கா? எப்படி இல்லை கரெக்டாக செய்கிறீங்க, இது தப்பாக செய்கிறீங்க, ஏதாச்சும் டவுட்னா கம்மியான சொல்லுங்கள் ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் இப்படி தான் ஒரு சைட்டு வந்து நிறவுறது பிடிக்கிறது, இப்படி தான் பண்ணுவோம். இப்படி பண்ணால் தான் நாளைக்கு வந்து வெறும் கல்லாக கிடக்காது. இப்படியே கல்லாக விட்டோமா இதில் வந்து பாம்பு பூரா எல்லாம் ஏற்படுத்துவோம். வெறும் மண்ணாக விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சந்தோஷம் கலட்டுறது பாரு. சுற்றியில் போய் இப்போ வண்டியில் போய் சுற்றி எடுத்துறதுக்கு விட்டுற விட்டுற விட்டுற. ஏ தூக்க, எட்டப்போ எட்டப்போ மேலே அடிச்சு போடும். வரலாவா? வர சொல்லணும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் வா. ஆ போலாம். அவ்வளோதான், சுத்தமாக வந்துருச்சு மணல். ஈரமாக இருந்தால் தானே பிடிக்கும். போ, மண்ணுக்குதா அங்கே மண் ஓட்டிக்கிட்டு இருக்கு பாடுறா. இது அந்தானப்பா போட்டோம். ஆ அந்தானு போ, நீ எட்டப்படா. அவன் அந்தானு போட்டோம். கிட்ட இருக்கூடாது, டோர் வந்து மேலே அடிச்சு போடும். ஆ இப்போ போய் டோர் போடு, வெளியில் போட்டு விட்ரு இல்லை உள்ளே போட்டு விட்ரு, ஏதோ ஒரு பக்கம் போட்டு. கொண்டு போடும். ஏ டோர் கிட்ட மட்டும் நம்ம விளையாடவே கூடாது. ஆமாம் ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், இவ்வளோ தான் வேலை. நாங்கள் எங்கள் புலத்து இப்படி தான். மழை வந்தால் மேட்டுக்காட்டுலாம் உழவு ஓடும், மழை பெஞ்சால் வயக்காட்டும் சேர் ஓட்டுவாங்க. மழையே பெய்ய மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னே தெரில. மானத்தில் ஒரு இடத்துல மானத்தில் என்னமோ ஓட்டப்பானையில் உழுவுற மாதிரி உழுதுகிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா மழையே பெய்ய மாட்டேங்குது ப்ரோ. பிறகுதான் மட்டமாக அந்த மண்ணை மேலே அடிச்சுட்டு சீந்து போச்சு. ஒரு வழியாக வேலை முடிஞ்சு ஃபினிஷ் டவுன். இன்னும் ஒரு நடை மட்டும் கொட்டி அடிச்சுனா சூப்பராக இருக்கும். ஆனால் போதுன்ட்டாங்க. ஓகே, எதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கல் தெரியாத அடிச்சு விட தீர்ந்து வேற என்ன. அதெல்லாம் பாருங்க, கல்லெல்லாம் வந்து இதில் வச்சு வேலையை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ மண்ணை போட்டு அந்த கல்லே தெரியாது, தண்ணி இருந்த அடையாளமே தெரியாது போயிடுச்சா. அவ்வளோதான் ப்ரோ, நண்பா அவ்வளோதான். பரவலாக க்ளீனாக நிறவியாச்சு. ஓகே நண்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சு கோப்பாய். அவ்வளோதானா வேலை முடிஞ்சுட்டு? ம்
ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு வெள்ளி பில்ல சந்திப்போம், பை. எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைச்சி போடு. குறைச்சி போட்டுருவோம்.